எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கிச்சன் கிரனைட் கவுண்டர் டாப்புக்கு தேவையான கான்கிரீட் மேடையை எப்படி அமைக்கலான்னு பார்ப்போம். இந்த கிரனைட் கவுண்டர் டாப்புக்கு தேவையான கான்கிரீட் மேடையோட மார்க்கிங்கை வந்து வீடோட வாசக்கால் மெயின் டோர் வாசக்கால் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மார்க்கிங்கை பண்ணுவோம். எதுக்காக இந்த கான்கிரீட் மேடையோட மார்க்கிங்கை மெயின் டோர் வாசக்கால் வச்சதுக்கப்புறம் பண்ணணும்னா, அப்போ தான் நமக்கு போடக்கூடிய கான்கிரீட் மேடைக்கும் இருக்கக்கூடிய ஃப்ளோர் லெவலுக்கும் லெவல் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும். இந்த மார்க்கிங் எப்படி பண்ணுவோன்னா, மெயின் டோரோட வாசக்காலோட பாட்டம் லெவல்லேருந்து கரெக்டாக ஒரு 28 inches வந்து இந்த டோரோட ஃப்ரேமில் வந்து மார்க் பண்ணுவோம். இந்த 28 inches ஹைட்டை டியூப் லெவல் வச்சு நம்ம எந்த இடத்துல மேடை ரெடி பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு கவுண்டர் டாப் மேடையோட பாட்டம் லெவல். இதுக்கு மேலே தான் நமக்கு வந்து கான்க்ரீட் போட போகிறோம். இந்த கான்க்ரீட்டோட திக்னஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 inches இருக்கும். மார்க் பண்ணியிருக்க இந்த லெவலுக்கு மேலே செவரில் சின்னதாக ஒரு காடி மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இந்த காடி மாதிரி எதுக்கு க்ரியேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, போடக்கூடிய கான்க்ரீட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த செவருக்கும் ஒரு ஃபிக்ஸ்டிட்டி கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு க்ரூவை எடுக்கிறோம். இந்த க்ரூவோட டெப்த்து பார்த்தீங்கன்னா செவரில் ஒரு 2.5 inches வரைக்கும் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் கவுண்டர் டாப்புக்கு தேவையான இந்த மேடையோட ஷட்டரிங் பலகையை ரெடி பண்ணியிருப்போம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து கான்க்ரீட்டிங் பண்ண போகிறோம். இந்த கான்க்ரீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல சிங்க் வரப்போதோ அந்த சிங்கோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சுருவோம். ஸோ இந்த கல்லுக்கு நடுவில் நம்ம இந்த ஜெல்லியும் போட போகிறது கிடையாது, இதை சுற்றி தான் வந்து நம்ம ஜெல்லி போடுவோம். இந்த கான்க்ரீட் செட் ஆனதுக்கப்புறம் பலகையை ரிமூவ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க செங்கல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு ஓப்பன் ஏரியா கிடச்சிரும். இந்த ஓப்பன் ஏரியாவில் தான் நம்ம வந்து சிங்கை வைக்க போகிறோம். இந்த சைஸ் வந்து ஒரு சிங்கை பொறுத்துமே மாறும். இங்கே யூஸ் பண்ண போகிற சிங்கோட சைஸ் வந்து 2 to 1.5 inches சைஸு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லாப்பில் நம்ம ஒரு கட் ஓப்பன் ப்ரொவிஷன் கொடுத்துருப்போம். இந்த கவுண்டர் டாப்போட அகலம் வந்து 2 inches கொடுத்துருக்கோம். கிச்சன் கவுண்டர் டாப்போட ஸ்டாண்டர்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 36 inches, கரெக்டாக 3 feet. இங்கே நம்ம அடாப்ட் பண்ணியிருக்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 33 inches. 36 inches போடக்கூடிய டைல்ஸோட மேல்மட்டத்திலிருந்து கவுண்டர் டாப்போட மேல்மட்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு தான் இந்த 36 inches. இதை வந்து எல்லா சைட்லையும் நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கிச்சனில் யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஹைட்டை பொறுத்து இந்த மேடையோட ஹைட் வந்து மாறும். இந்த விஷயத்தை நம்ம மனசில் வச்சுட்டு நம்ம பண்ணாதான் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அப்படி இல்லைனா என்ன ஆகும்னா, அந்த கிச்சனை யூஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு லாங் டைமில் நெக் பெயின் ப்ராப்ளம் வரும், பேக் பெயின் ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ஹைட்டை பிளான் பண்ணும்போது யார் யூஸ் பண்ண போகிறாங்களோ அவங்களோட ஹைட்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி மார்க்கிங் பண்ணால் தான் நம்ம கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.